நம்முடைய ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எனக்கு தெரியும் ஐயா வாசன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு நீண்ட ஒரு ஆலோசனைக்கு பிறகு எல்லா தலைவர்களையும் சந்தித்து பேசி தமிழகத்தில் அதற்கான ஒரு பெரிய முயற்சியை தொடர்ந்து வாசனையை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு ஐயா அவர்களுக்கு தெரியும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே ஒரு வலிமையான கூட்டணி, ஒரு வளமான தமிழகத்தை, உறுதியான பாரதத்தை உருவாக்குவதற்கு தேவைப்படுகிறது. எனக்கு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஐயா அவர்கள் முன்னோடியாக முதல் காலை பதித்து தமிழகத்தில் வருகின்ற காலத்தில் அரசியல் எப்படி இருக்கும் என்பதற்கு இன்னைக்கு முதல் காலை ஐயா பதித்திருக்கின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டுமென்றால் எப்பொழுதும் ஜி கே வாசன் ஐயா கிட்ட அரசியல் ஆலோசனை பெறக்கூடிய ஒரு மனிதன் நானும் அதிலே ஒருவன். எப்பொழுதும் ஒரு தொலைபேசி மூலமாக அவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தை எப்பொழுதும் நான் பெற்றுக்கொள்வேன். காரணம், ஒரு நெஞ்சுரம் வைக்கக்கூடிய ஒரு துணிவான உறுதியான பொய் சொல்ல தெரியாத நேர்மையாக நேர்பட பேசக்கூடிய அண்ணன் ஜி கே வாசன். அதனால் ஐயாவை நான் புகழ்கின்றேன் தெய்வம் யாரும் நினைக்கூடாதுங்க. இதை நான் பல முறை பல மேடையில் பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா, மூப்பனார் ஐயா கனவு கண்ட தமிழகத்தை 2024-26 இரண்டிலும் உருவாக்குவதற்கான ஒரு பெரிய இணைப்பு பாலத்தை ஐயா அவர்கள் இன்று அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். அந்த இணைப்பு பாலத்திற்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது. 2024 தேர்தலில், 2026 தேர்தலில் இது நிச்சயமாக பிரதிபலிக்கும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்குது.